குஜராத்தில் பாஜக வேட்பாளர் தேர்தலுக்கு முன்பே போட்டியின்றி தேர்வாகிறாரு. காங்கிரஸ் கட்சியினுடைய அந்த இரண்டு வேட்பாளர்களுடைய வேட்புமனுக்களும் நிராகரிக்கப்படுது. அந்த கையெழுத்தில் குளறுபடி இருக்குன்னு சொல்கிறாங்க. எதிர்த்து போட்டியிட்ட அத்தனை பேருமே வாபஸ் வாங்குறாங்க. தேர்தலுக்கு முன்பே பாஜக வெற்றின்னு ஒரு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. இது வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்புதுன்னு சமூகங்கள் சொல்கிறாங்களே, இந்த விஷயத்தை நீ எப்படி பார்க்குறீங்க? சரி, பிஜேபி வந்து ஒரு அயோக்கியர் கூட்டங்க. அதாவது ஜனநாயகத்தில் எந்த விதமான மதிப்பும் மரியாதையும் இல்லாதவர்கள் தான் பாஜக கூட்டம். நீங்கள் வந்து சூரத் லோக்சபா எலெக்ஷனில் ஜெயிச்சுன்னு அறிவிக்கிறாங்கல்ல, இதில் வந்து பல தடவையாக வந்து இவங்க தான் இருக்கிறாங்க அந்த சீட்டில். யார் எம்பி ஜெயிச்சு வந்து தொடர்ந்து பிஜேபி தான் ஜெயிக்குது. 84 ஜெயிச்சிட்ருக்கிறீங்க. ஏன் இப்போ உன்னால் வந்து தைரியமாக நிற்க முடியல? ஏன் நிற்க முடியலாம்? பிரச்சனை என்ன தெரியுமா? சூரத் வந்து என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய சிறு குறு தொழில் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த முதலாளிகள், சிறு குறு முதலாளிகள், அவன் அத்தனை பேரும் முன்னாடி வந்து பிஜேபிக்கு ஓட்டுற அந்தவங்க தான். இப்போ அந்த சிறுகுறு முதலாளி முழுக்க என்ன முடிவு கொண்டான்னா, கடந்த பாஜகவோட 10 ஆண்டுகால ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய நாட்டுடைய எல்லா தொழிலும் நாசமாக போச்சு. சூரத்தில் இருக்க தொழில் மட்டும் நாசமாக இருப்போம். எனவே அங்கே இருக்கிற சிறுகுறு தொழிலை நாசப்படுத்திட்டார் மோடி. நாசப்படுத்தி அதானியோட கல்லாப்பட்டி நிரப்புவதற்காக அந்த ஊரில் இருக்கக்கூடிய தொழிற்சாலைகள்லாம் வந்து நாதி எடுத்து போய் கிடக்குது. எனவே இவங்கெல்லாம் பிஜேபியில் போயிட்டு பேசுகிறாங்க, ஏங்க எங்கள் தொழிலை பாதுகாக்க நடவடிக்கைன்னு சொல்லி எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஸோ அவங்க இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த முதலாளிகள்லாம் இந்த பாஜகவுக்கு வாக்களிக்க கூடாது என்ற ஒரு கருத்தோட்டத்துக்கு வர்றாங்க. ஸோ இது வந்து பிஜேபிக்கு தெரிய ஆரம்பிக்குது. தேர்தல் நடந்தால் கட்டாயம் வந்து என்னன்னா பிஜேபி தோற்றுறோம் இந்த லோக்சபா தொகுதியில், அப்போ என்னடா பண்ணுறதுனு அப்படி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு திருட்டு புத்திக்கு வந்து பேர் போனோன்னு வந்து அதில் டாக்டரேட் பட்டம் வாங்கணும்னு பிஜேபிக்காரங்க. எனவே என்ன முடிவு பண்ணுறானுங்க, எப்படா தேர்தலை ஜெயிக்கிறது பார்த்து நாமினேஷன் பண்ணால என்ன பிரச்சனை? நாமினேஷன் ஸ்கூட்டினி பண்ணும்போது எல்லா கட்சியும் கூடுவாங்க. இப்போ நீங்களும் நானும் எல்லாருமே நாமினேஷன் போட்டிருந்தேன், எப்பா இவர் நாமினேஷன் பண்ணியிருக்கப்போ இந்த ஃபைல் பேப்பரில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்பான். அப்போ பிஜேபிக்காரனா கேட்குறான், காங்கிரஸ்காரனை பார்த்து. காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் முன்மொழிந்தவங்க வந்து ஒரு 5 பேரில் வந்து போனால் 3 பேரோட கையெழுத்து வந்து சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு அப்ஜெக்ஷன் வந்து பாஜக சேர்ந்து எழுப்புறாங்க. அப்போ இப்போ வந்து முன்மொழிந்தவங்க என்னன்னா அந்த தொகுதிக்கு உட்பட்டு 5 பேர் முன்மொழிடும், பேர் எழுதி அவருடைய பாக நம்பர் வரிசை அந்த பூத் நம்பர்லாம் போட்டு கையெழுத்து போடுவாங்க. ஸோ 3 பேர் இல்லைன்னா என்ன பண்ணுறாரு ரிட்டர்னிங் ஆஃபீஸர்னா, நீ நிறுவனான்றான், அடுத்த நாள் வந்து 24 ஹவர்ஸ் டைம் கொடுப்பாங்க, அந்த 3 பேர் கூப்பிட்டு வரணும். போனால் காங்கிரஸ் கேண்டிடேட் என்ன பண்ணுறாருன்னா அவர் அட்வொகேட்டோட போகிறாரு. அட்வொகேட் என்ன சொல்கிறார், பெருசே எங்கப்பா அந்த 3 பேர்னா, 3 பேர் காணன்றார். அந்த கையெழுத்து போட்ட அந்த 3 பேர் யாருன்னா இவரோட சொந்தக்காரங்க. 3 பேர் கடத்தி எடுத்து போயிட்டான், எங்கே இருக்கிறன்னு தெரியல, யாருக்கு கேண்டிடேட்டுக்கு தெரியல, வக்கீலுக்கு தெரியல. முன்மொழிந்த 3 பேரை வந்து என்னன்னா உறவினர்கள் இருக்கிறாங்க, ஆனால் முன்மொழிந்த 3 பேரை கடத்திட்டானுங்க. பொதுவாக பிஜேபிக்கார் யாரை கடத்துவானா, எம்எல்ஏ கடத்துவான், கவுன்சிலர் கடத்துவான், ஜெயிச்சு முச்சனை கொடுத்தவன் எந்த கேடு கட்டு அதுக்கு போயிட்டான்னா, எவன் வந்து எம்பியை முன்மொழிறான, முன்மொழிறவனே கடத்துறாங்க அளவுக்கு. அதாவது கேடுலையும் கேடு கேப் மாதிரி கேடுன்னு பேசுங்களா, அந்த மாதிரி என்னன்னா நீ யோசிச்சு பார்த்துக்கலாம்மா. இந்த மாதிரி முன்மொழிந்தவனே கடத்தி வச்சுக்கிட்டு அவன் கையே தெரியலன்னு சொல்லி ஒரே நாளில் வந்து 24 மணி நேரத்தை சொல்லணும் இல்லைன்னு முடிச்சிட்டாங்க. இப்போ இது என்ன அர்த்தம், முழுக்க முழுக்க பிஜேபியால் தேர்தல் நடத்தி ஜெயிக்க முடியாது என்பது பட்டவர்த்தனமாக நிரூபிக்கப்பட்டிருக்குது என்பது. இவ்வளவு என்னன்னா பதவி வெறி, மக்களை வந்து நான் செஞ்ச வேலையை சொல்லி ஓட்டு கேட்கறதுக்கு தைரியம் கிடையாது, அதில் வந்து சொன்னால் ஓட்டும் வாங்க முடியாது. எனவே இப்படிப்பட்ட ஒரு தரங்கட்ட முறையில் வந்து என்னன்னா வந்து பாஜக செயல்படுகிறது. கிட்டத்தட்ட அவங்க வந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க நினைத்த வாக்குகளை கூட, அதாவது வந்து நினைத்த இடங்களை கூட அவங்க வந்து பெற முடியாது என்பதற்கு இதெல்லாம் ஒரு சாட்சி. பிரதமர் மோடி அவர்கள் முதல்கட்ட தேர்தல் முடிந்த பின்பு அவருடைய பேச்சுடைய தன்மை மாறி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு வெறிப்படையான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு. காங்கிரஸ் மீது பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. அந்த வெறுப்பு பிரச்சாரம் வந்து ஒரு பெரிய அளவு சர்ச்சையானதுக்கப்புறம் ஒரு நாள் கூட ஆகலை, உத்தரப்பிரதேசத்தில் போயிட்டு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக தான் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன்னு மாற்றி பேசுகிறாரு. அவருடைய இந்த நிலைப்பாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முழுக்க முழுக்க மோடி அவர்கள் பயந்து போயிருக்கிறார்கள். ரொம்ப தான் வந்து தைரியமாக இருப்பதாகவும், 300க்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றி பெறுவோம், கிட்டத்தட்ட கடந்த 10 ஆண்டுகளுடைய ஆட்சியினுடைய சாதனைகளாக அதிக இடங்களை பெற்றுடும் என்று பேசி வந்த மோடி இன்னைக்கு அவருடைய தொடை நடுங்க ஆரம்பித்து விட்டது. முதற்கட்ட தேர்தலில் ஒரு கடுமையான எதிர்ப்பை இந்திய மக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் வந்து பலமுறை வந்து மோடி அவர்கள் வந்துட்டு போன போதில் தமிழ்நாட்டு மக்கள் அவரை சீண்டவில்லை, அவரை வந்து நிராகரித்திருக்கிறார்கள். ஏன்னா வந்து ஒரு வெறுப்பின் உச்சத்தில் இருக்கக்கூடிய மோடியை தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஏற்றுக்கொள்வது என்பது வாய்ப்பே இல்லை. அதனால தான் ராகுல் காந்தி 1 கிலோ லட்டை வந்து எடுத்து வந்து கொடுத்து ஈஸியாக வந்து முதலமைச்சருக்கு லட்டு கொடுத்தது இனிப்பு கொடுக்கல, தமிழ்நாட்டு மக்களுக்கே அது இனிப்பு கொடுத்தது போல் வந்து என்னென்னா அந்த விஷயங்களை எதிர்கொண்டு அன்பை வந்து கடத்தி அவர் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஆகர்ஷிக்க முடிந்தது.
ஸோ ஃபஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் பிஜேபிக்கு அது வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஆகிடுச்சின்னு தெரிஞ்சிருச்சு. எனவே அவர் என்ன பண்ணுறாருன்னா இப்போ வந்து மத வெறியை வெறுப்புணர்வை தூண்டி தான் மக்களை பிளவுபடுத்தி தான் வாக்கரசில் வெற்றி பெற முடியும்னா கேடுகட்ட நிலைக்கு வந்து இன்றைக்கி வந்து மோடியும் பாஜக வந்திருக்கிறது. அதன் வெளிப்பாடு தான் அவர் வந்து ராஜஸ்தான் மாநிலத்தில் அரசியலமைப்பு சட்டம், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், நடத்தை விதிமுறைகள் இது எதையும் மதிக்காமல் இது எல்லாவற்றுக்கும் மீறாக சட்ட விரோதமாக பிரதமர் பேசியிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது.